வணக்கம். கிறிஸ்து பிறப்பு காலத்தை நாம் தொடங்கியிருக்கோம். எல்லோருக்கும் தெரியும், கிறிஸ்துவர்களுக்கும் தெரியும், கிறிஸ்துவ அல்லாத இந்து சகோதரர்கள், இஸ்லாமியர், பௌத்தர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள் என்று நம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம், கிறிஸ்து பிறப்பை பற்றி ஓரளவுக்கு தெரியும். நான் அதையெல்லாம் இப்பொழுது விளக்க முன்வரவில்லை. அது ஒரு பெரிய பாடம். இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இருக்கின்ற 4 வாரங்களில் 4 நிறம் உள்ள வத்திகளை நாம் ஏற்றி வைப்பது வழக்கம். அது ஒளி ஒளியை பற்றி நானும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நன்றாக நமக்கு தெரியும். தீபாவளி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். தீப ஒளி, தீபாவளி அது விழா மட்டுமல்ல, அது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்றி வைக்கக்கூடிய நம்பிக்கையின் ஒளி. கார்த்திகை தீபத்தை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. குறிப்பாக தென்னகம், தமிழகம், கேரளம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா என்ற இந்த மாநிலங்களில் இந்த கார்த்திகை தீபம் என்கின்ற ஒரு விழா கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதத்திலே எங்கு பார்த்தாலும் விளக்குகள் தான், அகல் விளக்குகள், பக்தி விளக்குகள் என்று விளக்குகளை பற்றி நாம் நல்ல நல்ல கருத்துக்களை நம்முடைய வழிபாட்டில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே எல்லோருக்குமாக சேர்ந்து எல்லா மதத்தவருக்கும் எல்லா சகோதரர்களுக்குமாக இந்த ஒளியினுடைய சிறப்பு, நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒளி, நம் மத்தியிலே உறவு என்கின்ற அந்த உறவை வளர்க்கின்ற ஒரு ஒளி, நம்ம எல்லோரும் நட்போடு சகோதரர்களாக இந்திய தாய் திருநாட்டிலே பழக வேண்டும். அந்த நட்பின் ஒளி, உறவின் ஒளி, சிநேகத்தின் ஒளி, இன்னும் இறை நம்பிக்கையின் ஒளி என்ற இப்படிப்பட்ட ஒளிகளாக நாம் ஒன்றாக சேர்கின்ற போது நாம் எல்லோரும் இந்திய மக்கள் அனைவரும் ஒளியின் மக்கள். இதில் யார் பெரியவர், யார் சிறியவர் என்று இங்கு சொல்வதற்கு இடமே இல்லை. எல்லோரும் இறைவனுடைய ஒளியிலே இருக்கின்ற காரணத்தினாலே, நட்பின் ஒளியில் இருக்கின்ற காரணத்தினாலே, அன்பு என்ற ஒளியினாலே இணைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே நாம் எல்லோரும் இந்திய மக்கள் அனைவரும் ஒளியின் மக்கள். இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் நாம் பாராட்ட வேண்டிய அவசியமின்றி வேறுபாடு இல்லை. இந்த 4 வத்திகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது, தேவையில்லை. முதல் வத்தி, முதல் வார்த்தையை வைக்கப்படுகின்ற வத்தி நம்பிக்கையை குறிக்கின்றது. நம்பிக்கை, அதை பற்றி பெரிய வழக்கம் தேவையில்லை. நாம் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும், அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு அந்த ஒளி ஏற்றி வைக்கப்படுகிறது முதல் வார்த்தை. 2வது வாரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஒளியினுடைய, அந்த பத்தியினுடைய நிறம் நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு ஃபெய்த் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசுவாசத்தை, பற்று விசுவாசத்தை குறிக்கிறது. உள் விசுவாசம், கடவுள் நம்மத்தில் இருக்கிறார், நம்ம எல்லோரும் அன்பு செய்கிறார், எல்லோரையும் அன்பு செய்கிறார். ஒருவரை அன்பு செய்து மற்றவரை அந்த தந்தையாக இறைவன் விட்டு விடுவாரா? இல்லை. ஆகவே அந்த விசுவாசம், இறைவன் மட்டிலே விசுவாசம், இறை மக்கள் மட்டிலே விசுவாசம் என்கின்ற அந்த 2வது வாரத்தில் விசுவாசத்தை குறிக்கின்ற வத்தி ஏற்றி வைக்கின்றோம். 3வது வாரத்தில் ஏற்றி வைக்கப்படுகின்ற ஒரு விளக்கு பத்தியனுடைய நிறம் வெள்ளையா? ஜாய், ஜாய், மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக இருக்கும். இன்பங்கள் துன்பங்கள் வரும். இன்பங்கள் இல்லாத ஒரு குடும்பமும், ஒரு நாடும், ஒரு வட்டாரமும், ஒரு மாநிலமும் கிடையவே கிடையாது. துன்பங்கள் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளியுறுத்துவதற்காக இந்த இறைவன் வருகிறார், மனிதனாக வருகிறார், நம்மத்திலே வாழப்போகிறார். அவர் இருக்கின்ற வளர்த்து நமக்கு என்ன மகிழ்ச்சி தானே? இறைவன் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அதென்று அந்த ஒளி காட்டுகின்றது அந்த விளக்கு. கடைசி விளக்கு வந்து பீஸ்னா துண்டுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கும் பீஸ் தான், துண்டு துண்டா. நாமெல்லாம் துண்டு துண்டா இருக்கக்கூடாது. அமைதி, அமைதி, பீஸ் என்பது அமைதி. நம் மத்தியிலே அமைதியை நம்ம வளர்க்கு. நம் இந்தியாவில் நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் என்றால்,
நமது இந்திய தாய் திருநாட்டில் பல மதங்கள் இருக்கின்றன, பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன, பல மாநிலங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் இருக்கின்றன, பலவிதமான தட்பவெட்ப நிலை இருக்கிறது, மலைவளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது. இவை அனைத்தும் இருந்தாலும் வேறுபாடுகளின் மத்தியிலே நாம் வேற்றுமையை பாராட்டாமல் நாம் சமாதானத்தை நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை தான் நம்ம சமாதானம், நம்ம இந்தியாவில் தான் சமாதானத்தை நிறைய உலகத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். மற்ற நாட்டில் அப்படி கிடையாது. ஆங்கிலம்னா இங்கிலீஷ் தான், பிரிட்டனில் இங்கிலீஷ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே போய் இட்டாலி நாட்டுக்கு போனேன், இட்டாலியன் தான். எல்லா நாட்டுக்கும் சுற்றி பார்த்து வந்திருக்கேன், நல்லா தெரியும். இப்போ அமெரிக்க நாட்டில் போனால் எல்லாமே எங்கே பார்த்தோம், தென் அமெரிக்காவில், சென்ட்ரல் அமெரிக்காவில் ஸ்பானிஷ் தான், ஒரே ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தான், ஒரே ஒரு நாட்டில் தான் போர்ச்சுகீஸ். அதே போல் யுனைடெட் ஸ்டேட் நாட்டில் போனால் நிறைய மொழிகள் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான். இப்போ பாகிஸ்தான் போட்டிங்கன்னா வெறும் உருது தான். இந்திய நாட்டில் அப்படி கிடையாது. அதுதான் நம்ம இந்திய தாயர் நாடு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. செய்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள், இங்கே ஏறக்குறைய 25 பெரிய பெரிய மொழிகளும், ஏறக்குறைய 800 அதிகமான சிறு சிறு மொழிகளும் இருக்கின்ற மொழி எடுத்துக்கொண்டாலே மிக நல்ல பெரிய பெரிய மொழிகள், தமிழ்மொழி, செம்மொழி, சமஸ்கிருதம், செம்மொழி என்று பலவிதமான மொழிகள் இருக்கின்றன, பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கின்றன, பலவிதமான நிறம். இந்தியாவில் இருக்கிற நிறத்தை போல வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. வெள்ளையாக இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கலாம், கருப்பாக இருக்கிறவங்க இருக்கின்றார், கொஞ்சம் மாநிலமாக இருக்கின்றவர்களும் இருக்கின்றார், வெவ்விதமான இருக்கின்றார், மலைகள் இருக்கின்றன, ஆறுகள் இருக்கின்றன. எல்லா எதுக்குமே குறைவில்லாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இந்திய தாய் திருநாடு தான். இத்தனை விதமான வேற்றுமைகளிலே ஒற்றுமையை வளர்க்கின்ற ஒரு வழியாக நமக்கு இந்த வட்டிகளை ஏற்றி வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நமக்கு கற்பிக்கின்றது. ஏதாவது ஒரு இந்தியிலேயே 1988 ஒரு பாட்டு பாடினாங்க, அந்த பாட்டு இந்தியில் கூட நல்லா பாடுவேன் நான். அதன் பொருள் என்னவென்றால், எல்லா வேற்றுமைகளுக்கும் மத்தியிலே ஒற்றுமையை நாம் வளர்க்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரே மக்களாக இருக்க வேண்டும், ஒரே ஒரு இனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அர்த்தமுள்ள ஒரு பாடலை நமது ஒரு பெரியவர், உடனடி எனக்கு பேர் ஞாபகம் வரல, ஆஸ்கர் கான் என்பவர் அவர் பாடியிருக்கிறார். மிலே சுருமேரா குமாராம் தோ சுரூபனே அமாராம் துதுகே நஹியா பருஜே ஹாலே பருஜே 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 மிலே சுருமேரா துமாராம் தோசுருபனே அமாரா. 1988 வந்தது. ஏற்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாடி பார்த்து எல்லா விதமான லாங்குவேஜும் துண்டு துண்டாக பாடியிருக்கிறார்கள். ஆக நாம் அனைவரும் ஓரினம், ஓர் குடும்பம், ஒரு மக்கள் என்ற அந்த அந்த ஒருமை பாட்டில் நாம் எல்லோரும் வளர வேண்டும், ஒற்றுமை வளர வேண்டும் என்ற இந்த அற்புதமான எண்ணத்தை, நல்ல நினைவுகளை, நல்ல உணர்வுகளை நம்ம கொடுத்துட்டு தான் இப்போ நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன்னால் கொண்டாடுகின்ற 4 வாரங்களும் கிறிஸ்துமஸ் விழாவும். ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு யூ, ஹாப்பி நியூ இயர் டு ஒன் அண்ட் ஆல். காட் பிளெஸ் யூ.